ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் அசோக். நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ் டூ. இதுக்கு ஐஎம்டிபி வந்து 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா Day 22 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் ரெண்டு பிள்ளையும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க ரெண்டாவது பையன் தோட்டத்தில் சோள பொம்மை வச்சுட்ருக்க நேரத்தில் வாழை நான் தான் இல்லை சோள பொம்மை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு சோள பொம்மை அசையுது. அப்போ அந்த பையன் விசித்திரமாக என்ன இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுருக்கான். அந்த நேரம்னு பார்த்தா அவங்க வீட்டு நாய் குலைக்குது. அதுக்கப்புறம் சோள பொம்மை மாதிரி இருந்த ஒன்று அரக்க மாதிரி பறந்து வந்து அந்த பையனை வவ்வால் மாதிரி தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்தோன்னே திகச்சு போய் அவங்க அப்பா, என் பையனை நான் விடமாட்டேன், உன்னை கொல்லாமல் விடமாட்டேங்கிற மாதிரி ஒரு பார்வை ஃபயரோட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் Day 23 பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து டீ போட வேணும் ஜிஞ்சர், பஸ்ஸுன்னா ஆகும் பஞ்சருங்கிற மாதிரி பஸ் டயரும் பஞ்சர் ஆகிடுது. பஸ் எப்படி பஞ்சர் ஆச்சுன்னு பார்த்தா ஒரு ஷார்ப்பான நிஞ்சா பிளேடு மாதிரி ஒரு பொருளை அங்கேருந்து எடுக்கிறாங்க. கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தூக்கிட்டு போனதுனால ஏதாவது அடையாளம் விட்டு போயிருப்பானான்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது அந்த அரக்கனோட ஒரு கத்தி வந்து இவங்க கிட்ட கிடைக்குது. இந்த பக்கம் பஸ்ஸில் இருக்க டிரைவரும் விடாமல் குடிச்சா அதுக்கு பேர் கல்ப்பு, எனக்கு பண்ணுங்கடா எல்ப்புங்கிற மாதிரி மைக்கை வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் உன்னை கண்டிப்பாக வேட்டையாட முட மாட்டேன்ற மாதிரி வெப்பன்ஸை தயாரிச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரி 5 டயர் இருக்குல்ல, அதை வச்சு எப்படியாவது ஓட்டிட்டு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பஸ் எடுத்துகிட்டு ஓட்டுறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த பஸ்ஸில் இருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு சில காட்சிகள் கனவில் வருது. அது என்ன காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு சோள தோட்டத்தை அங்கே நின்றுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் கை காட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு கருப்பு ட்ரெஸ் அணிஞ்ச ஒருத்தன் நேராக வந்து ஒரு பஸ்ஸை பஞ்சர் ஆகிறான். அப்போன்னு பார்த்து இவங்க பஸ்ஸும் பஞ்சர் ஆகிடுது. என்னடா கனவுல வந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு கார் வருது. அந்த காரில் எனக்கு பண்ணுங்க ஹெல்ப்புங்கிற மாதிரி அவரோட டீச்சர் ஒருத்தர் போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த காரில் இருந்தவரு என்ன ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டதுக்கு அதுக்கு தூரத்தில் போய் யாராவது மெக்கானிக் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் எல்லாம் சேர்ந்து கீழே பற்ற வச்சு ரோட்டை இது வெளிச்சமாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க டீச்சரை வந்து அரக்கன்னு தூக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த அரக்கை இவங்கக்கிட்டலாம் டார்ச்சர் பண்ணுறான். இப்போ பசங்களை பார்த்துக்க இருக்கிற டிரைவரும் காணா போயாச்சு, 2 டீச்சரும் காணா போயாச்சு. இப்போது வெறும் பசங்க மட்டும்தான் அந்த பஸ்ஸில் மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க ஒரு கடப்பாறையை எடுத்து அந்த பேய் தலையிலே விட்டுறாங்க. அதுவும் என்னென்னா அதோட தலையை பிச்சு போட்டு இன்னொரு பையனோட தலையை உருவி அது தலைக்கு வச்சுக்குது. இதை பார்த்து பயந்து போன பசங்க அந்த பேயை எப்படியோ சமாளித்து துரத்தி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் டைம் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடுறாங்க. அந்த பேயும் திடீர்னு வந்து எல்லாரையும் வேட்டையாடுது. இப்போ கடைசியாக 3 பேர் பசங்க தான் பாக்கி இருக்கிறாங்க. இப்போன்னு பார்த்து 80s வந்த சில்வெஸ்டர் ஸ்டாலின் அர்லாண்டு படம் பார்த்தவன்டாண்ணா அப்படிங்கிற மாதிரி பையனை இழந்தோட அப்பா கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு வராரு. அரசியல் பண்ண வேணும் கட்சி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் மூவிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.